சிறந்த அணுக்களில் மிகச்சிறு அணுவாக திகழ்கின்ற ஒளிவடிவே பிரம்ம ஒளி என வேதங்கள் குறிப்பிடுகின்றன. சிறந்தனவற்றுள் மிகச்சிறந்தது இப்பிரபஞ்சம் அல்லது அகில வழி. ஓ பிரணவ வடிவினனான இறைவனாக தன்னை பாவித்து செய்கின்ற பூஜை. ஓங்காரம் பிரம்மத்தின் நாதமாகும், பிரணவ மந்திரமாகும், தெய்வீக ஒளியாகும். அக்னி தேவனே, காட்சி தரும் பிரம்ம ஒளி நீயே, கடவுளும் நீயே. ஓ சூரிய தேவனே, ஒளியும் நீயே, நெருப்பும் நீயே, பொலிவும் நீயே. என்னை வாழ வைப்பது காட்சி தராத நின் சக்தி அணுக்களே. வருண தேவனே, அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வது உன் கருணையினால் அல்லவோ? வருண தேவனே, அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வது உன் கருணையினால் அல்லவோ? நான் காண்கின்ற, கேட்கின்ற, உணர்கின்ற இந்த ஒளியின் தன்மையால் நான் வெறும் உடலன்று ஒளி என உணர்கிறேன். அறிவே பிரம்மம், நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, நீயும் பிரம்மமும் ஒன்றே தத்துவமசி. என்னிடமும் உன்னிடமும் செயல்படும் ஆன்மீக ஒளி என்பது புனிதமான பிரபஞ்ச வெளியில் நிறைந்து நிற்கும் உண்மை ஒளியாகும். ஜீவாத்மாவே பரமாத்மா, இங்கே பிரம்ம வடிவமாய், அகில கோடி அண்டங்களின் தலைவனாய், அகில வெளியாய், ஐம்பூதங்களின் தலைவனாய், பூதநாதனாக சுவாமி ஐயப்பன் அருள் பொழிகின்றார். பிரபஞ்ச வழியில் நிறைந்து நிற்கும் ஒளிக்கு மந்திர சங்கு இசை கருவிகளின் வாயிலாக நிகழ்த்தும் பூஜை, மலர்களின் அர்ச்சனையுடன் தூப தீபங்கள் ஏற்றி வழிபடும் தெய்வீக ஒளி சுடர்விடும் கடவுள் திருவுருவம். சுவாமி ஐயப்பன் பஞ்சபூத வடிவினன். நிலத்தின் குறியீடாக வந்தன வழிபாடும், நெருப்பின் குறியீடாக தீப வழிபாடும், வாயுவின் குறியீடாக தூப வழிபாடும், நீரின் குறியீடாக நைவேத்திய வழிபாடும், ஆகாயத்தின் குறியீடாக மலர் வழிபாடும் நிகழ்த்தப்படுகின்றன. யோகி வடிவத்திற்குரிய வழிபாடுகள். பிரம்மச்சரிய நோன்புடன் தியான வடிவினனே, ஞானமுத்திரையுடன் திகழும் யோகீஸ்வரனே, அடியனுக்கு அருள் பாலிப்பாய். சைவ வைணவ சின்னங்களுடன் கழுத்தில் ரத்தனமணிந்து மானிட பிறப்பும் தாங்கி எட்டு ஐஸ்வர்யங்களும் வீடுபேறும் அளிக்கின்ற பூதநாதனே, ஏற்றுக்கொள்வாய் அடியனின் சர்வாங்க வணக்கம். பூஜைக்கு பின்னர் துளசி நீர் அருந்துவது உடலுக்கு தூய்மை அளிக்கின்றது. இயற்கையோடு இணைந்த கடவுள் வடிவங்களே பிரம்மனும் திருமாலும் மகேஸ்வரனும். இது சிவ உலகமான கைலாசம். கைலாசபதியின் தவ பூமியில் சிவபெருமான்
பார்வதி தேவியுடன் புத்திர சமேதராக வசிக்கிறார் என்னும் நம்பிக்கை நிலவுகின்றது. இந்த சைவ கலைகளே சுவாமி ஐயப்பனை நோக்கியுள்ள தத்துவ படிக்கட்டுகளாக கருதப்படுகிறது. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ர்யம்பகாய த்ரிபுராந்தகாய த்ரிகாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்ஜயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சங்கராய ஸ்ரீமன். எந்த ஒரு பக்தனின் வாழ்க்கையின் லட்சியமும் கைலாசபதியை தேடிச் செல்கின்ற தீர்த்த யாத்திரையாகத்தான் இருக்கும். மானச சரோவரில் இருந்துள்ள தீர்த்தத்தை அறிந்தினால் பெரும் புண்ணியம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. அனைத்து ஜீவராசிகளையும் இயக்குகின்ற ஆதித்யனின் ஒளிவீசும் பிரபஞ்ச வெளியின் ஆதி நாராயண தேவனே, உன்னை நான் ஆராதிக்கின்றேன். சைவ வைணவ சக்திகள் ஒன்றிணைந்த சுவாமி ஐயப்பன் ஒரு குருவைப் போன்று இவ்வாறு அருள் பாலிக்கின்றார். உண்மையும் ஆனந்தமும் ஒளியும் ஆன்மீக வடிவும் நானே. என் ஆன்மீக ஆனந்தத்தில் நான் கலந்திருக்கிறேன். மூன்று உலகங்களிலும் உயர்ந்தவன் நானே. மும்மலங்களையும் வென்றவனும் நானே. என்னை தேடி வருபவர்களுக்கு அனைத்து துன்பங்களையும் அழித்து ஆன்ம ஞானமும் ஆன்ம சக்தியும் ஐஸ்வர்யங்களும் அமைதியும் அளிக்கிறேன். காட்சிக்கு அரிதான பஞ்சபூதங்கள் எனும் போர்வையால் மூடப்பட்டிருக்கும் நான் இந்த பிரபஞ்ச வெளியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளிலும் கலந்திருக்கின்றேன். சிவகங்கையான கங்கை நதி இமாலய மலை அடுக்குகளை கழுவி ஒழுகும் போது சபரிமலையின் மலை அடுக்குகளை பம்பா நதி கழுவி செல்கிறது. பிரபஞ்சத்தை இறை வடிவில் காண சூரிய குடும்பத்தின் ஒரு பகுதியான பூமியின் ஒரு பகுதியான கல் எடுத்து வடிவமைத்து சக்தியின் உறைவிடமாக பூஜிக்கின்ற கடவுள் திருவுருவம். தெய்வீக ஒளி தூணிலும் துரும்பிலும் மலரிலும் புழுவிலும் கலந்திருக்கின்றது என வேதங்கள் கூறுகின்றன. சபரிமலை கேரளத்தில் உள்ள பத்தனம்திட்ட ஜில்லாவில் கடல் நிலப்பரப்பிலிருந்து 1547 அடி உயரத்தில் இருக்கின்றது. இம்மலை குன்றுகளுடனும் பள்ளத்தாக்குகளுடனும் காட்சியளிக்கின்றது. பிரம்மத்திற்கு வடிவமில்லை, பெயரில்லை, மனமில்லை. அளக்கவோ திட்டவட்டமாக கூறவோ இயலாது. இறைவனை தன் உள்ளத்தினுள்ளே தெளிவாக காண்பதே ஞானம். சுய ஆன்மாவில் இறைவனை காண்பவர்கள் எங்கும் இறைவனை தரிசிப்பர். பேரறிவே பிரம்மம் அல்லது பரமாத்மா. ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டில்
சபரிமலை திருக்கோவிலின் கர்ப்பகிரகம் முழுவதும் தங்கம் பூசப்பட்டது. தங்க தகடுகள் கூரையாக அமைந்துள்ளன. யூபி குரூப்பின் உடமையாளர் திரு விஜய் மல்லையா ஓர் ஐயப்ப பக்தர். இவர்தான் தங்கம் பூசிய செலவை ஏற்றுக்கொண்ட சுவாமி பக்தர். 300 கிலோகிராமுக்கும் அதிகமான தங்கம் இங்கே பூசப்பட்டது. ரூபாய் 3 கோடி பணம் செலவிடப்பட்டது. ஸ்ரீ சுவாமியே சரணமய்யப்பா. திருக்கோவிலின் தென்மேற்கு பகுதியில் மகா கணபதியின் திருச்சிலையும் நாகராஜாவின் திருச்சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. சக்தியின் உறைவிடமாக கடவுள் திருவுருவங்கள் திகழ்கின்றன. மனித உடல் போன்று கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. மனித உடலின் குறியீடான கோவிலின் உள்ளே நிறைந்து நிற்கும் அலைவடிவான மந்திரங்களின் ஒளி மனித உடலின் உள்ளே புகுவதற்காகவே பஞ்சசுத்தியுடன் கோவிலை வலம் வைக்கிறோம். கோவில் பிரகாரத்தை சுற்றி வருவதால் நீர், நிலம், சூரியன், வாயு ஆகியவற்றின் அம்சங்கள் நம் உடலுக்கு கிடைக்கின்றன. சுவாமியை தரிசித்து புண்ணியம் தேடுவதற்காக பாரத பூமியின் 4 திசைகளிலிருந்தும் பக்த கோடிகள் திருக்கோவிலில் வந்து சேர்கின்றனர். கோவிலில் கிடைக்கின்ற நீர், தீர்த்தம், பிரசாதங்கள் போன்றனவும் கோவில் இசை கருவிகளின் ஒலியும் கற்பூரம், சந்தனத்திரி, மலர்கள் போன்றவற்றின் மணமும் மனித உடலுக்கு சக்தியை அளிக்கின்றன. ஏகதந்தம் மகாகாயம் தப்த காஞ்சன சந்நிபம் லம்போதரம் விசாலாக்ஷம் வந்தேகம் கணநாயகம். கணபதி ஹோமத்துடன் பூஜை ஆரம்பிக்கிறது. 5 பூத அம்சங்கள் உள்ள மனித உடலுக்கு 5 பூதங்களே மருந்தாக அமைகின்றன. ஆலய தரிசனத்தின் பயனாக உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு வகையான ஊக்கம் கிடைக்கின்றது. அதிகாலை உஷை பூஜைக்கும் மற்ற முக்கிய பூஜைகளுக்கும் தாந்திரிக ஆசாரியரை தலைமையேற்று நிகழ்த்துகின்றார். தியாயேச்சாருஜடா நிபத்த மகுடம் திவ்யாம்பரம் ஞானமுத்ரோத்யக்ஷகரம் பிரசன்னவதனம் ஜானுஸ்தஹஸ்தே. முக்கிய வழிபாடு நெய் அபிஷேகமாகும். இருமுடிக்கட்டின் உள்ளே வைத்திருக்கின்ற நெய் நிறைந்த தேங்காயை எடுத்து உடைத்து சுத்தமான ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அபிஷேகத்திற்காக பக்தர்கள் அளிக்கின்றனர். ஆன்மாவாகிய நெய் இறைவன் மீது அர்ப்பணிக்கப்பட்டு சரீரம் எனும் தோடுகளில் கலக்கின்ற புனிதமான வாழ்க்கை முறை. அர்ச்சனை செய்யப்பட்ட நெய்யினை நோய் நிவாரணியாக வீட்டிற்கு கொண்டு செல்கின்றார்கள். அப்பம், பாயசம், நைவேத்தியம், புஷ்பார்ச்சனை, சந்தன காப்பு, ஆடை சார்த்தல், கலபாபிஷேகம், திருநீர் அர்ச்சனை, உதயாஸ்தமன பூஜை, சகஸ்ட கலசம், லட்சார்ச்சனை, படி பூஜை, வெடி வழிபாடு போன்ற வழிபாடுகளை பக்தர்கள் நடத்துகின்றனர். சுவாமி ஐயப்பனின் பூங்காவனம் நிலைக்கல் என்னும் இடத்தில் நின்று ஆரம்பிக்கிறது.
மாதங்க முனிவரின் கடும் தவத்தினால் புனிதமடைந்த புண்ணிய பூமி சபரிமலை. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியால் முக்தி பெற்ற நீலி சபரியின் ஆசிரமம் இங்குதான் இருக்கிறது. இதுவே சபரிபீடம். கங்கை நதிக்கு சமமான புனித நதியாம் பம்பா நதியின் அருகாமையினால் கோவிலுக்கு உரிய புண்ணிய தலமே சபரிமலை. பல்வேறு விலங்கினங்கள் சபரிமலையை சுற்றி வாழ்கின்றன. ஒரு பக்கம் பெரியார் காட்டு விலங்கு காப்பிடும், மற்றொரு பக்கம் டைகர் வனம். வடக்கே தப்த நதியின் பிறப்பிடம் முதல் தெற்கே ஆர்வாமொழி வரை 1500 கிலோமீட்டர் நீண்டு கிடக்கின்ற மலை அடுக்குகள் கேரளத்தின் கிழக்கெல்லை வரை கோட்டை போன்று சுற்றி நிற்கின்றன. நீலகிரி மலைகளில் 9000 அடி உயரமுள்ள ஆனைமலையே மிக உயர்ந்த மலையடுக்காகும். இத்துடன் சேர்ந்து கிடக்கும் இடங்கள் உள்ள மலைநாடு பத்தனம்திட்டை ஜில்லாவை சார்ந்த பகுதியாகும். சபரிமலையின் தென்கிழக்கு பகுதியிலிருந்து பம்பா நதி ஆரம்பிக்கின்றது. அழுதையாறு, கக்காட்டாறு, கல்லாறு எனும் நதிகளும் பம்பை நதியில் ஒழுகி ஒன்றாக கலக்கிறது. மணிமலையாறும் அச்சன்கோவிலாறும் பம்பா நதியுடன் இணைகின்றன. பூதநாதனாம் தர்மசாஸ்தா சபரிமலையில் வானப்பிரஸ்தாஸ்திரமத்திலும் பொன்னம்பல வீட்டில்
சந்நியாஸ்தாசிரமத்திலும் குடிகொண்டுள்ளார். மலை உச்சியில் அமைந்துள்ள இந்த மணிமண்டபத்தில் தேவன் வீற்றிருக்கிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தாந்திரிகளும் பூஜாரிகளும் தெய்வீக ஒளியை உருவச் சிலைக்கு ஏற்றி தெய்வீகத்துவத்தை நிலைநிறுத்துகின்றனர். ஆலயத்தில் ஒளி நிறைந்து நிற்பதற்காக அபிஷேகங்கள் நடத்தி கோவிலை தூய்மையடைய செய்கின்றனர். எட்டு வகையான அர்ச்சனை பொருட்களால் சுவாமி ஐயப்பனை பூஜிப்பதால் 100,000 தவறுகள் மன்னிக்கப்படுகின்றன என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பால், நெய், களபம், சந்தனம், பன்னீர், பஞ்சாமிரதம், இளநீர், திருநீரு, நீர் என்பன 8 வகையான அர்ச்சனை பொருட்கள். தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஆனோ பத்ராஹ க்ரதவோயந்து விஸ்வதஹ. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.
रुद्रं कर्णेभिः शृणुयाम देवा भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः யோகியின் தோற்றத்தில் ஞானமுத்திரையுடன் தனி பிரம்மச்சாரியாக யோகி பட்டத்துடன் கருப்பு ஆடை அணிந்து சமாதி நிலையில் புலி வாகனத்தின் மேல் அமர்ந்து சபரிமலையில் தரிசனம் தந்து காட்டினுள்ளில் வானப்பிரஸ்த நிலையில் சைவ வைணவ சின்னங்களுடன் தியான வடிவிலும் மானிடாவதாரத்தில் தங்கப் பொலிவுடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டு பீடத்தில் சுவாமி ஐயப்பன் வீற்றிருக்கின்றார். கழுத்தில் ரத்தனத்துடன் மணிகண்டனாக பறந்து அனைத்து தேவராசிகளுக்கும் போதகணங்களுக்கும் தலைவனாக ஸ்ரீபோதநாதனாக தர்ம சாஸ்தாவாக மானிட பிறப்பெடுத்து அருளொளி சிந்திக் கொண்டிருக்கிறார். அகிலாண்ட கோடிகளும் பூமியும் மலைகளும் நாடும் வர்ணனும் பிரகஸ்பதியும் தேவேந்திரனும் நெருப்பும் மங்களகரமாக என்றும் நிலைத்து நிற்கட்டும். தாந்திரிகளும் பூஜாரிகளும் தெய்வீக ஒளியை உருவச் சிலைக்கு ஏற்றி தெய்வீகத்துவத்தை நிலைநிறுத்துகின்றனர். ஆலயத்தில் ஒளி நிறைந்து நிற்பதற்காக அபிஷேகங்கள் நடத்தி கோவிலை தூய்மையடையச் செய்கின்றனர். தூப தீபங்களினால் மந்திர ஒலிகளால் பிரபஞ்சத்தின் சக்திகளை சாந்தமாக்குகின்ற பிரார்த்தனை உடலின் ஐம்புலன்களை எழுப்புகின்றது. ஆனந்தத்தின் நிறைவின் அடையாளமே பூர்ணகும்பம். அப்பம், பாயசம், நைவேத்தியம், புஷ்பார்ச்சனை, சந்தனக்காப்பு, ஆடை சார்த்தல், கலபாபிஷேகம், திருநீர் அர்ச்சனை, உதயாஸ்தமன பூஜை, சகஸ்ட கலசம், லட்சார்ச்சனை, படி பூஜை, வெடி வழிபாடு போன்ற வழிபாடுகளை பக்தர்கள் நடத்துகின்றனர். கலபாபிஷேகம் ஐயப்ப சுவாமிகளுக்கு மிக விருப்பமான வழிபாடாகும். சுவாமிகளின் தெய்வீக பொலிவை பெருக்குவதற்காக ரிக்வேத லட்சார்ச்சனை, யஜுர்வேத லட்சார்ச்சனை, சகஸ்ட கலசாபிஷேகம் போன்ற பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன. ஓம் காடகாத்ராய நமஹ, ஓம் கோத்ரரூபாய நமஹ, ஓம் குலேஸ்வராய நமஹ, ஓம் ஆனந்த பைரவாராத்யாய நமஹ, ஓம் ஹயமேத பலப்ரதாய நமஹ, ஓம் தத்யன்னாசக்தஹ்ருதயாய நமஹ, ஓம் குடான்னப்ரீதமானசாய நமஹ, ஓம் கிருதான்னாசக்தஹ்ருதயாய நமஹ,
ஓம் கௌராங்காய நம ஓம் கர்வபஞ்சகாய நம ஓம் கணேசபூஜ்யாய நம ஓம் ககனாய நம ஓம் கணானாம் பத்யை நம ஓம் ஊர்ஜிதாய நம ஓம் சபரிமலை திருக்கோவிலின் தெய்வ தரிசனமொத்த கும்பாபிஷேகம் ஆலய கும்பங்களில் குடிகொண்டுள்ள தெய்வீக பேரொழியை தேவபீடத்தில் ஆவாகனம் செய்தபின் கும்பங்களுக்கு தங்கம் பூசி அழகுபடுத்தி ஆலயத்தின் மேல் மீண்டும் வைக்கின்றனர். வைப்பதற்கு முன் தேவபீடத்தில் வைக்கப்பட்ட தெய்வீக பேரருளை மீண்டும் கும்பங்களில் ஆவகம் செய்யும் தெய்வீக பணியே கும்பாபிஷேகம். மனித பிறப்பின் புண்ணிய தரிசனமாக கும்பாபிஷேக தரிசனம் குறிப்பிடப்படுகிறது. ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணம் எனும் மந்திரத்தின் பொருள், என் உடலும் உயிரும் ஆனவனே, ஆன்மாவும் பிரபஞ்சமுமாக ஒளி வீசுகின்றவனே, பிறவி பெருங்கடலிலிருந்தும் பகைகளிலிருந்தும் புலப்படாத தீய சக்திகளிலிருந்தும் என்னை விடுவித்து ஆட்கொண்டு உன்னிடம் சேர்ப்பாயாக. சைவ தத்துவத்தை நோக்கி பக்தனின் வணக்கம். சிவம் நானே, நானே சிவம். தன்னை இறைவனாக நினைத்து இறைவனை வணங்குகின்ற புனித நேரம். இந்த தத்துவங்களும் ஐம்புலன்களும் அஷ்டராகங்களும் முக்குணங்களும் பௌதீக கல்வியும் ஆன்மீக கல்வியும் 18 படிகளாக பாவனை செய்து அமைக்கப்பட்டுள்ளன. கல்வியின் 18 வகைகளாகவும் ஒரு பாவனை உண்டு. சுஷும்ன நாடி முதல் சகஸ்ராய பத்மம் வரை 18 படிகளாகவும் கற்பனை செய்யப்படுகிறது. ஐயப்ப திருவுருவத்தின் மீது செய்யப்படுகின்ற அனைத்து அபிஷேகங்களும் பூஜை விதிகளும் இந்த படிக்கட்டுகளிலும் நிகழ்த்தப்படுகின்றன. கடவுள் பக்தியில் லயிக்கின்ற பக்தர்களின் உள்ளத்தில் தான் எனும் உணர்வை அழிக்கின்ற கற்போர ஆழி, ஒன்றும் மிஞ்சாது எரிகின்ற கற்போரம் பக்தர்களின் இகலோக வாழ்க்கையின் அடையாளமாக கருதப்படுகிறது. உடல் உள்ளம் சார்ந்த நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கவும் வேண்டி அங்க பிரதர்ஷனம் நடத்தப்படுகிறது. முதல் 5 படிகள் 5 பூதங்களின் குறியீடாகும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். அடுத்த 5 படிகள் 5 விஷய வடிவங்களாகும். 5 புலன்களின் உணர்வுகள் ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்பனவாகும். கண், மூக்கு, காது, நாக்கு, தோல் என்ற 5 புலன்கள் 11 முதல் 16 வரையிலான படிகள். இவற்றை செயலாற்றும் உள்ளம் அல்லது மனம் 16வது படி.
பதினேழாவது படி இயற்கை, பதினெட்டாவது படி புருஷன். ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக நிற்கின்ற எண் குணங்களை விரட்ட தெய்வீக போர்க்கருவிகளோடு ஸ்ரீ தர்மசாஸ்தா அவதரித்தார். ஐம்பூதங்களும் ஆறு உணர்வுகளும் ஐம்புலன்களும் உள்ளிட்ட பதினெட்டு தீய உணர்வுகளை வென்றிடும் தர்ம சித்தாந்த தத்துவங்கள் பதினெட்டு படிகள் என சொல்லப்படுகிறது. பதினெட்டு பிராணங்கள், பதினெட்டு மலைகள், பதினெட்டு உபநிடதங்கள் படிகளாக கருதப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது. ஐம்புலன்கள், அஷ்டராகங்கள், முக்குணங்கள், அறிவு மாயை ஆகியவற்றின் குறியீடுகளாக பதினெட்டு படிகள் கருதப்படுகின்றன. கல்வி ஆன்மீக கல்வி, பௌதீக கல்வி என இருவகையில் அமைந்துள்ளது. இவற்றின் வாயிலாக பெறும் அறிவே மனிதனை முழுமையாக்குகின்றது. பௌதீக அறிவினால் வாழ்க்கையின் வேதனைகளையும் துன்பங்களையும் வென்றிடும் மனிதன் ஆன்மீக அறிவினால் தெய்வீகத்தை அடைகிறான். பௌதீக அறிவை மட்டும் தேடுகின்ற மனிதனின் பாதை இருள் நிறைந்ததாகவே இருக்கும். ஆன்மீக அறிவை மட்டும் விரும்புகின்றவன் இருளில் தடுமாறுகின்றான். உறவுகள் ஆசைகளை உருவாக்குகின்றன. ஆசைகள் கோபத்தை பெருக்குகின்றன. கோபம் மனிதனில் மன தடுமாற்றங்களை உண்டாக்குகின்றன. மனத்தடுமாற்றம் சிந்தனை மண்டலத்தை தாக்குகின்றது. அதனால் புத்தி பேதலிப்பு நிகழ்கின்றது. புத்தி பேதலிப்பு அனைத்து தீமைகளுக்கும் காரணமாகின்றது. ஆசை வெகுளி காமத்தை வெல்கின்ற மனஅடக்கத்திற்கு உரிய பூஜை ஸ்ரீ தர்மசாஸ்தா. பஞ்சபூதங்களின் உறைவிடத்தின் தெய்வ தூதன் பரம்பொருளும் சுவாமி ஐயப்பனே. திருமாலின் காத்தலும் சிவனின் அழித்தலும் ஆகிய குணத்தன்மைகளை உட்கொண்ட முறையில் சுவாமி ஐயப்பனை தாரக பிரம்மம் என அழைக்கின்றனர். பிறவி பெருங்கடலிலிருந்து நமக்கு முக்தியளித்து வீடு பற்றி நோக்கி வழிநடத்தும் பரம்பொருள் சுவாமி ஐயப்பன். வாழ்க்கையின் உட்பொருளை உணர்கின்ற அறிவு தடலே சுவாமி ஐயப்ப தரிசனம். பௌதீக வாழ்க்கையின் ஆசைகளில் மூழ்கிய கலியுக மனிதனை தெய்வீகத்தை நோக்கி அழைத்துச் செல்ல சுவாமி ஐயப்பன் கலியுக வரதனாய் காட்சி தருகின்றார். தர்மம் பொருள் ஆசை வீடு பேறு எனும் புருஷார்த்த குணங்களை அடைதல் என்பது தர்ம பண்புகளை கைவிடாமல் இருத்தல், சுக வாழ்க்கைக்கு உரிய பொருளை நேரான பாதையில் தேடுதல், நியாயமான ஆசைகளை நிறைவேற்றுதல், அனைத்தில் நின்றும் முத்தி தேடுதல் என்பனவாம். உலகில் அனைவரும் சுகமாக வாழட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. பாத்திரேண சத்யஸ்யாபி ஹிதம் முகம் தத்வம் பூஷன்ன பாவிணு சத்யதன்மாய திருஷ்டை பூஷன்னே கஷே யமசூர்ய ராஜாபத்ய வ்யூஹரஸ்மின் சமூஹ தேஜோயத்தே ரூபம் கல்யாணதமம் தத்தே பஷ்யாமியோ சாவசௌ புருஷஹ சோஹமஸ்மி வாயுரநிலமமிருதமதேதம் பஸ்மாந்தம் சரீரம் ஓம் க்ரதோ ஸ்மரக்ருதம் ஸ்மரக்ரதோ ஸ்மரக்ருதம் ஸ்மர அக்னேநய சுபதாராயேய
విశ్వాని దేవవయునాని విద్వా యుయోధ్యస్మత్ జూహురానమేనో భూయిష్ఠాం తేన ముక్తిం విధేమః. சுவாமி திருச்சன்னதியின் நூறடி தொலைவில் மாளிகைப்புறத்தம்மாவின் பிரதிஷ்டை அமைந்துள்ளது. உலகத்தின் தாய் பராசக்தியை இங்கு வணங்குவோம். தேங்காய் உருட்டுவது இங்குள்ள சிறந்த வழிபாடாகும். மஞ்சாம்பிகை என்னும் சிறப்பு பெயருடன் அழைக்கப்படும் பகவதி தேவிக்கு மஞ்சள் பொடி, வெற்றிலை, பட்டு, குங்குமம், கற்பூரம் போன்ற பொருட்களை காணிக்கையாக்கலாம். மாயா மகிஷி வடிவிலிருந்து முக்தி பெற்ற தேவியை சுவாமிகள் மாளிகைப்புறத்தில் அமர்த்தினார் என்றும், நித்திய பிரம்மச்சாரியான இறைவனை திருமணம் செய்ய விரும்பிய தேவியிடம் சரங்குத்தியில் ஓர் அம்புகோல் வராத தீர்த்தாடன காலத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் சாஸ்தா சொன்னார் என்பது ஐதீகம். மாளிகைப்புறத்தில் சிறிது வடக்கான மலை நடையில் தேவி பகவதியின் பிரதிஷ்டை அமைந்துள்ளது. இங்கும் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. நவக்கிரக மண்டபத்தில் கிரகங்களின் ஆட்சியினால் ஏற்படும் ஜாதக குறைகள் விலக பக்தர்கள் வழிபாடுகள் நடத்துகின்றனர். சனி துன்பங்களும் பகை துன்பங்களும் அழியவும் ஐஸ்வர்யம் பொங்கவும் பாடுகின்ற பாட்டு பரத பறைகொட்டல். திருப்பார்கடலை கடைந்தவன் உலகநாதனாம் திருமாலுக்கு சனியின் தாக்கம் ஏற்பட்டதென்றும், பரமசிவன் வேலனாகவும் ஸ்ரீ பார்வதி வேலத்தியாகவும் வந்து பரத பறைகொட்டி பாடி சனியை விரட்டினார்களாம். இதனை நினைவூட்டவே மாளிகைப்புறத்தில் வரதப்பறை கொட்டி பாடப்படுகிறது. ஆரோக்கியம் பிரததாது நோ தினகர சந்திரோ யசோ நிர்மலம் பூதிம் பூமி சுத சுதாம் சுதனய பிரஜ்ஞாம் குருர் கௌரவம் காவ்ய கோமள வாக்விலாசமதுலம் மந்தோமுதம். 18 ஆண்டுகள் சபரிமலையை தரிசனம் செய்து 18வது படி ஏறும்போது புண்ணியத்தின் குறியீடாக பக்தர்கள் தென்னை கன்று நட்டு அதன் பலனை பிறருக்கு அளிக்கின்றனர். சுவாமி ஐயப்பனின் விருப்ப வழிபாடு அன்னதானம். சிறப்பு பூஜைகளாக விருந்தோட்டலும் அந்தணர்களின் கால் கழுவுதலும் கருதப்படுகின்றன. பக்தையும் பகவதியும் ஒன்று சேர்கின்ற சம தரிசனமே மாளிகைப்புறத்தம்மா. பகவதி சேவை எனும் பூஜை மாளிகைப்புறத்தம்மாவுக்கு நடத்தப்படுகின்ற சிறப்பு பூஜையாகும். மலை மீது இறைவனும் மாலை போட்டுச் செல்லும் பக்தனும் ஐயப்பனாவது போல பக்தையும் பகவதியும் ஒன்று சேர்ந்து மாளிகைப்புறத்தம்மை ஆகின்றனர். நாம் காண்பதும் உணர்வதுமான இந்த பிரபஞ்சமே ஐயப்பன். சர்வ மங்கள மங்கள்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதே. ஓம் சர்வ மங்கள மங்கள்யே
கற்பூராடியன் வேள்வி குண்டத்திற்கு பக்தனின் சம்பூர்ண சமர்ப்பணம். பக்தி திரவியமான கற்பூரம் ஆன்மக்குறியீடாகும். காற்றில் லயிக்கின்ற கற்பூரம் நீர்த்தன்மை பெறாமல் ஆவியாகிறது. ஞானியின் ஆன்மா இறைவனில் கற்பூரம் போன்று கலக்கிறது. சுத்த ஆன்மாவை பரபிரம்மத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் ஆராதனை முறையே இது. சனியின் தேவதையாகும் சாஸ்தா அல்லது ஐயப்பன், அனைத்து தீமைகளும் நிகழ்கின்ற இந்த காலகட்டத்தில் ஐயப்ப பஜனை மட்டுமே அபயமளிக்கின்றது. கடவுள் பக்தியில் லயிக்கின்ற பக்தர்களின் உள்ளத்தில் தான் எனும் உணர்வை அழிக்கின்ற கற்பூர அழி ஒன்றும் மிஞ்சாது எரிகின்ற கற்பூரம் பக்தர்களின் இகலோக வாழ்க்கையின் அடையாளமாக கருதப்படுகிறது. Thank you.
மார்கழி மாதம் உத்தரம் நட்சத்திரத்தில் கார்த்திகை லக்னத்தில் பஞ்சமி திதியில் சனிக்கிழமையன்று ஐயப்பன் அவதரித்தார். 10 நாட்கள் நீண்டு நிற்கும் திருவிழா இங்கு தொடங்குகிறது. பூதகணங்களின் உயிராக இருப்பதால் ஸ்ரீபூதநாதன் என்றும், அதர்மங்களை அழிக்கின்ற வடிவம் என்பதால் தர்மசாஸ்தா என்றும், உன்னத தத்துவங்களின் உறைவிடம் என்பதால் பராயகுப்தன் என்றும், ஆரியர்களின் தந்தை என கருதப்படுவதால் ஆரியநாதன் என்றும் ஐயப்பனுக்கு பல பெயர்கள் சூட்டப்படுகின்றன. ஆலயங்களில் தெய்வீக ஒளி நிறைந்தொழுகும் காலம் திருவிழா காலமாகும். ஆலய மதில் சுவரில் தொடங்கி ஐம்புலன்களையும் செம்மையாக்குகின்ற ஒளியுடன் மக்களை உடலினாலும் உள்ளத்தினாலும் ஒன்றிணைக்கின்ற சிறப்பு பூஜைகளும் ஆலய விதிமுறைகளும் இசையும் மந்திர ஒலிகளும் தூப தீபங்களும் ஆலயத்திற்கு மேலும் ஒளியை அளிக்கின்றன. கிராம மக்களின் வெற்றிக்காகவும் ஆனந்தத்திற்காகவும் கொடிமரத்தில் நீரும் மலர்களும் அர்ப்பணிக்கப்படுகின்றன. இடி மின்னல்களிலிருந்து கிராம மக்களை கொடிமரம் காக்கின்றது என பக்தர்கள் நம்புகின்றனர். தூப தீபங்களினால் மந்திர ஒலிகளால் பிரபஞ்சத்தின் சக்திகளை சாந்தமாக்குகின்ற பிரார்த்தனை உடலின் ஐம்புலன்களை எழுப்புகின்றது. கோவில்கள் உயிரோட்டமுள்ள மனித உடலாகும். பூதகணங்களை அழைத்து கோவிலையும் கொடிமரத்தையும் பலம் வந்து நிகழ்கின்ற பூத பலிக்கற்களுக்கு தேவியின் உருவச் சிலையுடன் உள்ள உறவினை வெளிப்படுத்துகின்ற பூஜை விதிகள் மலர்கள் நீர் சந்தனம் நைவேத்தியம் போன்ற பொருட்களை அர்ப்பணித்து பூஜைகள் நடக்கின்றன. திருவிழா காலம் என்பது கோவிலின் தெய்வீக ஒளி பொங்கி பிரதிக்கும் காலமாகும். தெய்வீக ஒளியை மக்களுக்கு அளிப்பதற்காக நடத்தப்படுகின்ற ஊர்வலங்கள் பக்தர்களை உடலாலும் மனதாலும் ஒன்றிணைய வைக்கின்றன. ஆலயங்கள் உயிரோட்டத்தை அளிக்கின்ற மனித உடலாகும். ஆன்மா கடவுள் சிலையின் ஒளி போன்றும், உடல் ஆன்ம ஒளியை தாங்குகின்ற கோவில் சிலை போன்றும் சுடர் விடுகின்றன. 9ஆம் நாள் திருவிழாவான பள்ளிவெட்டையில் வில்லும் அம்பும் கைகளில் ஏந்திய சுவாமி ஐயப்பன் விக்கிரகம் நெற்றிப்பட்டம் சூடிய கஜராஜனின் மேல் வெண்குடை வெண் சாமரங்களுடன் ஊர்வலம் வருகிறது. வேட்டை குறிப்பும் பரிவாரங்களும் புடைசூழ சுவாமி ஊர்வலம் வருகிறார். இவ்வேளையில் ஐயப்ப சரதம் பாடப்படும்.
முகப்பெருமாழ்தாரும் அரவணசேரநாதன் அறிவயர்மணியாழ்தாரும் சஜ்ஜன சப கண்டிட்ட லஜ்ஜையுண்டற்றமுள்ளில் சத்துகൾ നിന്നിയാതെ സത്വരമനുഗ്രഹിക്കുള്ളരീല വിസ്താരം ചുരുക്കി ചൊല്ലുവൻ பள்ளிவெட்டையில் அடுத்த நாள் புகழ்பெற்ற சுவாமி ஐயப்பனின் ஆராட்டி. யானை மேல் பவனி வரும் பகவான் ஆராட்டிற்காக பம்பை நதி நோக்கி புறப்படுகிறார். தந்திரியும் மேல் சாந்தியும் வைதீக அந்தணர்களும் பக்தர் கூட்டமும் நீராட்டில் பகவானை பின்தொடர்கின்றனர். அர்ச்சனை அபிஷேகத்திற்கு பின் ஆகாய கங்கையாம் பம்பை நதியில் சுவாமிகள் நீராடுகிறார். அவ்வேளை கிருஷ்ண பருந்துகள் வட்டமடித்து பறக்கின்றன. இந்நிகழ்ச்சி ஐயப்பனின் தெய்வீக அருகாமையை உணர்த்துவதாக நம்புகின்றனர். உலகநாதனின் தரிசனம் பெற்ற பம்பை நதியின் குளிர் அலைகளில் நீராடும் பக்த கோடிகள் ஏராளம் ஏராளம்.
பத்மபீடத்தை நோக்கி பகவானின் பயணம் திரும்புகிறது. பரமஞான அருள் பாலித்து மலையின் மடியில் வீற்றிருக்கும் தேவ மணி மண்டபத்திலிருந்து அருள் பாலிக்கும் சித் வடிவத்தினை மனதில் நிறுத்தி வணங்குவோம். பிரணவ வடிவமான கடவுள் நானே என்ற நம்பிக்கையில் நடத்துகின்ற பூஜை ஆராய்ச்சிக்கு பின் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருள் பொழிந்துவிட்டு கோவிலுக்கு கடவுள் சிலை திரும்புகின்றது. ஐயப்ப சிலைக்கு பூஜை செய்த பின் 10 நாட்கள் திருவிழா நடைபெறும். திருவிழாவிற்கு பின்னர் கொடி இறங்குகிறது. சர்வே பவந்து சுகினா சர்வே சந்து நிராமய சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத் சர்வே பவந்து சுகினா சர்வே சந்து நிராமய சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத். ஆசைகளையும் சுகம் தரும் பொருட்களையும் தியாகம் செய்ய வேண்டும் என்பதே சபரிமலை தீர்த்தாடனத்தின் குறிக்கோள். சபரிமலைக்கு கட்டுகின்ற திருமுடி கட்டுதல் அவரவர்களின் வசதிக்கேற்ப மங்கள வாத்தியங்களுடன் நடைபெறும். அன்னதானம், தாஸ்தா பாட்டு, வில்லுப்பாட்டு, ஐயப்பன் தீயாட்டு போன்ற சடங்குகளும் நடைபெறுதல் உண்டு. ஆரியதாதனை சைவ வைணவ சக்திகளின் இணைப்பினால் ஐயப்பன் என்று அழைக்கின்றனர். சபரிமலை தீர்த்தாடன காலத்தில் நம் நாட்டில் உள்ள பிற ஐயப்பன் ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ஸ்ரீதானந்த சிந்தாமணி ஸ்ரீநிவாசன் சதா சச்சிதானந்த பூர்ண பிரகாசம் உதாரம் சதாரம் சுராதாரமீசம் பரம் ஜோதி ரூபம் பஜே பூதநாதம் பரம் ஜோதி ரூபம் பஜே பூதநாதம் விபும் வேத வேத
പീഠം വിഭൂതി പ്രദം വിശ്രുതം ബ്രഹ്മനിഷ്ഠം വിഭാസ്വത് പ്രഭാവ പ്രഭം പുഷ്കലേഷ്ടം പരം ജ്യോതിരൂപം ഭജേ ഭൂതനാഥം പരം ജ്യോതിരൂപം ഭജേ ഭൂതനാഥം പരബ്രഹ്മസൂത്രം സ്ഫുരച്ചാരുഗാത്രം ഭവദ്വാന്തമിത്രം പരം പ്രേമപാത്രം പവിത്രം വിചിത്രം പരം ജ്യോതിരൂപം ഭജേ ഭൂതനാഥം പരം ജ്യോതിരൂപം ഭജേ ഭൂതനാഥം പരേശം പ്രഭും പൂർണകാരുണ്യരൂപം ഗിരീശാധിപീഠോജ്വലചാരുദീപം സുരേശാദിസംസേവിതം സുപ്രതാപം പരം ജ്യോതിരൂപം ഭജേ ഭൂതനാഥം പരം ജ്യോതിരൂപം ഭജേ ഭൂതനാഥം ഗരിഷ്ഠം മഹാകോടി സൂര്യപ്രകാശം കരാംഭോരുഹന്യസ്തവേത്രം സുരേശം പരം ജ്യോതിരൂപം ഭജേ ഭൂതനാഥം പരം ജ്യോതിരൂപം ഭജേ ഭൂതനാഥം ഹരീശാന സംയുക്ത ശക്തൈകവീരം കിരാതാവതാരം. വിധിമുറപ്പടിയാണ് ആചാരങ്ങളുടെ സ്വാമി അയ്യപ്പനെ ദർശിക്ക വരുമ്പോൾ ഭക്തർ എരുമേലി കോട്ടപ്പടി കാളികെട്ടി അഴുതിമേട് ഇഞ്ചിപ്പാറ കരിമല നീലിമല സരങ്കുത്തി എന്നും ഏഴ് കോട്ടകൾ വഴിയാകവേ ശബരിമല സന്നിധാനത്തേക്ക് വരുകണ്ടനർ. എരുമേലി തിരുക്കോവിൽ വില്ലും അമ്പും കയ്യിൽ പിടിത്തിരിക്കും അയ്യപ്പ പ്രതിഷ്ഠ. இக்கோவிலின் வடக்கு பக்கமாக பேட்டையில் சாஸ்தா எனும் திருக்கோவிலும் இஸ்லாமிய தேவாலயமும் காணப்படுகின்றன. உடலும் உள்ளமும் இணைந்தாலே அமைதியான வாழ்க்கை அமையும். இதுவே அம்பலப்புழை பேட்டை. ஐயப்ப திந்தகத்தோம் சுவாமி திந்தகத்தோம் என பாடி பாடி பக்தர்கள் துள்ளி துள்ளி ஆடி செல்கின்றனர். இந்த துள்ளல்களால் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது, மனதிற்கு சாந்தி கிடைக்கிறது. இறைவனே, இந்த சாந்தி என்னுள்ளத்திலும் உன்னுள்ளத்திலும் பொங்கி பிரதகிக்கட்டும். உதயணன் என்ற மன்னன் பிடித்தெடுத்த கரிமலை, இஞ்சிப்பாறை கோட்டை, தலைப்பாறை, சபரிமலை போன்ற இடங்களை வென்று பிடிப்பதற்காக ஐயப்பனும் வாவரும் தலைமை தாங்கி நடத்திய போரின் அடையாள ஆரவாரமே இது. உடலில் கரியையும் நிறங்களையும் தேய்த்து பச்சிலை கொடிகளை உடலில் சுற்றி கட்டி கைகளில் போர் கருவிகளை ஏந்தி போருடை அணிந்து பக்தர்கள் ஐயப்பனுடன் போருக்கு புறப்படுகிறார்கள்.
காடு வழி போகும்போது தேவையான உணவுப் பொருட்களை ஒரு கம்பில் கட்டி வைத்து தூக்கி கொண்டு மலை சிகரத்தில் உள்ள கோட்டையை நோக்கி செல்கின்றார். கொச்சம்பலம் எனும் சாஸ்தா கோவிலில் பிரார்த்தனை செலுத்திவிட்டு பாபரின் தலைமையிலான இஸ்லாமிய தேவாலயத்துக்கு சென்று பிரார்த்தனை செய்கின்றனர். பின்னர் நடனமாடிக்கொண்டே எருமேலி தர்மசாஸ்தா கோவிலை நோக்கி புறப்படுகின்றனர். இங்கே காணப்படும் பிரதிஷ்டை வில்லும் அம்புமேந்திய தர்மசாஸ்தாவாகும். உதயணனை தோற்கடிக்க அன்று ஐயப்பனுக்கு உதவியவர்கள் காயங்குளத்திலும் அம்பலப்புழையிலும் உள்ள படை வீரர்களாகும். அம்பலப்புழை அரசரும் ஆலங்காட்டு தம்புரானும் ஐயப்பனுக்காக படை வீரர்களை ஒன்று சேர்த்தனர். அம்பலப்புழை பேட்டையாடலுக்கு பின்னர் ஆலங்காட்டு பேட்டை துள்ளல் நடக்கின்றது. பாபர், வெளுத்தவன், சீரப்பன், திறமூப்பன், இஞ்சிப்பாறை மல்லன், தலைப்பாறை முண்டன், புதுச்சேரி முண்டன், ஜயந்தன் நம்பூதிரி, ஜெயசிம்மன் போன்றோர் ஐயப்பனின் வாழ்க்கையுடன் தொடர்புள்ளவர்கள். பேட்டை எருமேலி சாஸ்தா கோவிலின் உள்ளே செல்லும் போது அனைத்து ஆச்சார விதிகளையும் கடைபிடித்து பாபர் சுவாமியின் பின் தலைமுறையினை சார்ந்த பிரதிநிதியை வரவேற்று பிரசாதம் தரப்படுகின்றது. காட்டினுள்ளே சென்ற ஐயப்பனும் படைகளும் காலகட்டியில் தங்கி ஓய்வெடுத்து போர் முறைகளை பயிற்சி
அழுதை நதி கடந்து பாபரின் தலைமையிலான படைகள் மின்னலாக எதிர்த்து சாடி புதுச்சேரி முண்டனை வென்றனர். மீண்டும் போர் செய்து தலைப்பாறை கோட்டையை பிடித்தனர். கொச்சுகடுத்தையும் பாபரும் தலைமைதாங்க படைகள் கொடியவனான உதயனை தோற்கடித்தனர். உதயனை கொன்று கோட்டையையும் அழித்தனர். அன்றைய போரின் நகல் போன்று இன்றும் அந்த பழைய பாதை வழியாக பேரூர் தோட்டம் வந்து நீராடி இரும்பு நிகரை வழியாக காலகட்டியில் வந்து சேர்ந்து ஓய்வெடுத்து அழுதை தோட்டிலிருந்து கல்லெடுத்து கொண்டு இஞ்சிப்பாறை கோட்டையையும் கரிமலையையும் கடந்து பம்பை நதிக்கரையில் வந்து சேர்கின்றனர். சத்யைகவீரம் கிராதாவதாரம் கிருபாபாங்கபூரம் கிரீடாவதம் சோஜ்வலத் பிஞ்சபாவம் பரம் ஜோதிரூபம் பஜே பூதமாதம் பரம் ஜோதிரூபம் பஜே பூதமாதம். கொல்லம் ஜில்லாவில் காட்டின் இயற்கை அழகுடன் காட்சி தரும் ஆலயங்களில் குளத்துப்புழை கோவில் பாலசாஸ்தாவிற்கு உரியது. குளத்துப்புழை ஆற்றின் மீனூட்டு விழாவிற்கும் தனிச்சிறப்புண்டு. வர்ணாசிரம தத்துவத்தை அடித்தளமாக கொண்டு எழுப்பப்பட்ட குளத்துப்புழை அச்சன் கோவில் ஆரியங்காவு ஆலயங்கள் குறிப்பிடத்தக்கன. அச்சன் கோவில் ஆலயத்தில் பகவான் பூர்ண புஷ்கலா தேவி சமேதராய் கிரகஸ்த வடிவில் காட்சி தருகிறார். பரம் ஜோதி ரூபம் பஜே பூதநாதம். நான்கு திசைகளிலிருந்தும் வரும் பக்தர்கள் மலைப்பாதைகள் வழியாக வந்து சேர்கின்றனர். மவுண்ட் எஸ்டேட்டிலிருந்து பெரியார் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோவில், சுப்பிரமணிய சுவாமி கோவில், வல்லக்குடைமலை வழியாக சித்தம்பலமேட்டிற்கு வரும் பக்தர்கள் சபரிமலையின் கிழக்கு திசையை வந்து அடைகின்றனர். பம்பா நதி நீர் பக்தி உணர்வையும் பூங்காவனங்கள் வைராக்கிய உணர்வையும்
மலை அடுக்குகள் ஞான உணர்வையும் அளிக்கின்றன. யோக சாஸ்திர முறைப்படி பிரபஞ்சம் என்பது புருஷனும் இயற்கையும் ஆகும். தந்திர சாஸ்திர முறைப்படி சிவமும் சக்தியும் ஆகும். வேதாந்த சாஸ்திர முறைப்படி பிரம்மமும் மாயையும் ஆகும். பிராணங்கள் பிரபஞ்சத்தை ஜெகதீசன் என்றும் ஜெகதாம்பிகை என்றும் அழைக்கின்றன. வண்டி பெரியார் வழியே செல்கின்ற காட்டுப்பாதையின் நடுவில் திருவிதாங்கூர் அறநிலையத்துறை புதிதாக திரு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஒன்று எழுப்பியுள்ளது. இக்கோவில் ஐயப்ப பக்தர்கள் போகும் வழியில் இளைப்பாறும் இடமாகும். ராஜாம்பாறையிலிருந்து பம்பை கடவு, ஆனைவட்டம், சரங்குத்தி ஆல்பரை என்னும் பாதைகள் வழியாக வந்து சபரிமலையின் தென் திசையில் வந்து சேர்கின்றனர். முண்டைக்கயம், குமுளி, பெரியார், வண்டி பெரியார், மதம்பை எஸ்டேட், பன்னியாறு, சிற்றம்பலமேடு, பொன்னம்பலமேடு எனும் பாதைகள் வழியாக சபரிமலையின் வட திசையில் உள்ள பாண்டிதாவளத்தில் வந்து சேர்ந்து சன்னிதானத்தை அடைகின்றனர். சபரிமலையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் தென்கிழக்காக பொன்னம்பலமேடு காணப்படுகிறது. வண்டி பெரியாருக்கும் யானைத்தோடுக்கும் நடுவில் காணப்படுவது திருப்பம்பை. நல்ல தண்ணீர் நிறைந்த இரண்டு குளங்களும் மரங்களும் உள்ள புல்குன்றே பொன்னம்பலம். பத்தனம்திட்டை சாலக்கயம் வழி பம்பை நதிக்கரையில் வந்து சேர்கின்ற பக்தர்கள் அப்பாச்சிமேடு, நீலிமலை, சபரிபீடம், தரங்குத்தி வழியாக ஐயப்ப சன்னதியை அடைகின்றனர். பிறவி துன்பத்தின் பயன்களான புண்ணியத்தையும் பாவத்தையும் இரு முடிகளாக கட்டி பரமானந்தத்தை அருளுகின்ற பரபிரம்ம மூர்த்தியின் அருகாமையை தேடி பக்தர்கள் புறப்பட்டு வருகின்றனர். வேத மந்திரங்களால் செய்யப்படுகின்ற பிரம்ம வேள்வி, பித்ருதார்ப்பணம், நெருப்பில் நெய் சுரிந்து செய்யப்படும் தேவ வேள்வி, பறவை விலங்கினங்களுக்கு உரிய பூத வேள்வி, விருந்தினருக்காக செய்யப்படுகின்ற மானிட வேள்வி போன்றவற்றை செய்கின்றவர்களுக்கு எந்த பாவ துன்பமும் கிடையாது என வேதங்கள் குறிப்பிடுகின்றன. போரில் இறந்து போன படை வீரர்களுக்கு ஐயப்பன் பலி போட்டார் என்பதை குறிப்பிடுவதற்காகவும், வனவாசத்தின் போது ராமன் தன் தந்தையின் இறப்பு செய்தியை அறிந்து பம்பை நதிக்கரையில் பிதுர் தர்ப்பணம் செய்வதை சுட்டுவதாகவும் பம்பை நதிக்கரையில் பலிபூஜை நடக்கின்றது. என் தந்தை வழியே பிறந்தவர்களுக்கும் அதுபோன்று தாய் வழி குலத்தினருக்கும் இரண்டு பிறப்புகளில் என்னை சேவித்தவர்களுக்கும் நான் உதவி கேட்டவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எனக்கு உதவிய விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் வெளிப்படையாகவும் மறைவாகவும் எனக்கு உதவி செய்தவர்களுக்கும் பிறப்புகள் தோறும் என்னுடன் இருந்தவர்களுக்குமாக நான் இந்த அரிசியையும் எள்ளையும் மலர்களையும் சமர்ப்பித்து தர்ப்பணம் செய்கிறேன். கோடானு கோடி பிறப்பு இறப்புகளின் வாயிலாக வந்து பூமியின் 7 கண்டங்களிலும் இப்போது வசிக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான் இதோ சமர்ப்பிக்கிற தீர்த்தனியர் அனைத்து மங்களங்களும் அளிக்கட்டும். அன்னதானமே தானங்களில் சிறந்த தானம். வரிசையாக பொது இடங்களில் பக்தர்கள் உணவு தயாரித்து ஐயப்பனுடன் இருந்து சிறந்த விருந்து உண்கின்றனர். மதமாச்சரியங்களை போரில் கீழடக்கி ஆன்மீக ஒளியை பரவச் செய்வதற்காக வண்ண தீபங்களுடன் பம்பை விளக்கேற்றி கொண்டாடப்படுகிறது. அழிப்பூஜையும் தீவணக்கமும் நிகழ்த்தி
ஐயப்பனுடன் சித் சமாதி அடைய பக்தர்கள் புறப்பட்டு செல்கின்றனர். கோட்டைகளை வென்று ஐயப்ப சன்னதி நோக்கி வந்த படை வீரர்கள் நீலிமலை, அப்பாச்சிமேடு, சபரி ஆசிரமம் எனும் பாதைகள் வழியாக வந்து நடுவில் உள்ள ஆலமரத்தின் கீழே தங்களுடைய ஆயுதங்களை உதறிவிட்டு சென்றனர். இதனை நினைவுபடுத்தும் பொருட்டு பக்தர்கள் ஆலமரம் நின்ற இடத்தில் அம்பு எறிகின்றனர். மண்டல பூஜை நாளில் சுவாமி ஐயப்பனுக்கு சாத்தப்படும் தங்க அங்கி ஆறன்முழா பார்த்தசாரதி கோவிலிலிருந்து புறப்படுகிறது. 1973 திருவிதாங்கூர் அரசர் திரு சித்திரை திருநாள் காணிக்கையாக சமர்ப்பித்ததே 450 பவுன் எடையுள்ள தங்க அங்கி. ஆறன்முழா ஆலயத்திலிருந்து ஆடம்பர சிறப்புகளுடன் புறப்படும் தங்க அங்கி பல ஆலயங்களில் வரவேற்பினை பெற்றுக்கொண்டு சன்னிதானத்தை வந்தடைகிறது. Thank you.
பம்பை கணபதி கோவில் நடையில் வைத்து ஆரத்தி எடுத்து ஐயப்ப விக்கிரகத்தை வரவேற்கின்றனர். மண்டல பூஜை திருவிழாவிற்காக தங்க அங்கி சபரிமலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தங்க அங்கியை அறநிலையத்துறையினர் வரவேற்று தீபாராதனைக்கு தயாராகின்றனர். சபரிமலை கோவிலின் 100 அடி தூரத்தில் வடக்காக அன்னதான மண்டபம் காணப்படுகிறது. சபரிமலையில் வருகின்ற பக்தர்கள் தினமும் ஐயப்ப சுவாமியின் பிரசாதம் போன்று அன்னதானம் வழங்குகின்றனர். அச்சன் கோவிலின் கரையில் புனித நினைவுகளை சுமந்து கொண்டு பந்தளம் அரண்மனை நிற்கிறது. எல்லா ஆண்டும் மார்கழி திங்கள் 26 நாள் பந்தள நாட்டு அரண்மனையின்
பலிய கோயிக்கல் சாஸ்தா ஆலய சன்னதியிலிருந்து பகவான் அணியும் திருவாபரணங்கள் மிக ஆரவாரத்துடன் ஊர்வலமாக சபரிமலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. திருவாபரண பெட்டகங்களை கடும் விரதநிஷ்டையில் வாழும் ஐயப்ப பக்தர்கள் தலையில் சுமந்து கொண்டு வருகின்றனர். வீரசங்கிலி, நவரத்ன மோதிரம், பளிங்கு மாலை, வில்வ இலை மாலை, எருக்கம்பூ மாலை, திருமுகம், கிரீடம், தங்கச் சுட்டிகை, வெள்ளி அம்புகள் போன்றன பகவானின் திருவாபரண சேகரிப்பில் உட்படுகின்றன. நீள் சதுர பெட்டகத்தில் மாளிகைப்புறத்தம்மாவின் அணிகலன்களும் பட்டு கொடிக்கூரை போன்றனவும் இருக்கின்றன. அரச குடும்ப பிரதிநிதி ஒருவர் திருவாபரண ஊர்வலத்துடன் வருகிறார். விஷ்ணு மாயையில் தோன்றிய சுவாமி ஐயப்பனின் பாலப்பருவம் முதல் இளமை பருவம் வரையிலான நினைவு தடங்கள் இந்த அரண்மனையில் நிறைந்து நிற்கின்றன. சரணமய்யப்பா.
ശരണമയ്യപ്പ. ഓം ശ്രീ സ്വാമിയേ ശരണമയ്യപ്പ. விரத ஆச்சாரங்களுடன் சுவாமியின் திருபாபரண பெட்டி புறப்படுகிறது. கடுத்த சுவாமி, கருப்பு சுவாமி, வெளிச்சப்பாடு என்று சொல்லப்படும் சாமி அடிகள் போன்றோர் திருபாபரண பெட்டியுடன் வருகின்றனர். சங்கு பஞ்சவாத்தியங்கள் ஒலிக்க ஆலவட்டம், முத்துக்குடை, பெஞ்சாமரம் போன்ற அலங்காரங்களுடன் திருபாபரண பெட்டி திரு சன்னதியை வந்தடைகிறது. ரத்ன கிரீடம், மாலைகள், கடகங்கள், சுரிகை, பதக்கம் போன்றனவற்றால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி ஐயப்பனின் திருச்சன்னதி நடை தீபாராதனைக்காக அடைக்கப்படுகிறது. மகர சங்கராந்தி பூஜையின் புண்ணிய நாள் தை திங்கள் ஒன்று. சபரிமலையின் மகர சங்கராந்தி நாளில் மாலை தீபாராதனைக்கு சுவாமி ஐயப்ப விக்கிரகத்தில் சாத்துவதற்கான திருபாவரணம் மார்கழி திங்கள் 26ஆம் தேதி பந்தளத்திலிருந்து புறப்படுகிறது. தை திங்கள் முதல் தேதி சபரிமலை வந்தடைகிறது. திருபாவரணங்கள் அணிந்த திருமேய்யையுடைய சுவாமி ஐயப்பனை தீபாராதனை நேரத்தில் தரிசனம் செய்தல் மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது. பக்தர்களின் சரணகோஷம் கடல் போல் ஆர்ப்பரிக்க, மணிகள் முழங்க, மங்கள நாதங்கள் ஒலிக்க, வெடியோசைகள் எழும்ப, பகவானை தரிசிக்கும் பக்தர்கள் பரமானந்தம் அடைகின்றனர். இந்த தீபாராதனை நேரத்தில் பொன்னம்பலமேட்டில் தேவர்களும் ரிஷிகளும் சுவாமி ஐயப்பனுக்கு தீபாராதனை நடத்துகிறார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கோவில் தீபாராதனை பார்த்த பின்னர் திருக்கோயிலின் கிழக்கு பக்கமாக திரும்பி பக்தர்கள் பக்தி பெருக்குடன் சரணம் பாடிக்கொண்டு வணங்குகிறார்கள். அவ்வேளை கிழக்கு பக்க மலைமேல் ஒரு திவ்ய ஜோதி தென்படுகிறது. திட்டவட்டமாக பூமி தண்டின் தட்சிணாயன ரேகையிலிருந்து உத்தராயண ரேகையை நோக்கி சென்று சேரும்போது இருள் மயங்கும் வேளையில் உதிக்கின்ற விண்மீனே மகர ஜோதி.
மகனிடம் அன்பு கொண்ட பந்தள நாட்டு அரசர் தன்னுடைய வளர்ப்பு மகனான சுவாமி ஐயப்பனை வணங்குவதற்காக சபரிமலைக்கு வருகிறார். அரச குடும்பத்தின் வழக்கப்படி தாந்திரிகள் அரசருக்கு உடைவாள் அளித்து வரவேற்று மணிமண்டபத்திற்கு அழைத்துச் செல்கின்றனர். உலகளாவிய புகழ்மிக்க கலைஞர்கள் தங்களின் கலை படைப்புகளை சுவாமி ஐயப்பன் முன்பு நிகழ்த்தி சமர்ப்பிக்கின்றனர். Bye.
சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா
ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണ Thank you.
ಎಲ್ಲಾ ಪೂಜಾ ವಿಧಿಗಳ ನಂತರ ಭಕ್ತರು ಹರಿವರಾಸನಂ ಹಾಡಿ ಭಗವಂತನು ನಿದ್ರೆ ಮಾಡಲು ಅನುವು ಮಾಡಿಕೊಡುತ್ತಾರೆ. ಹರಿವರಾಸನಂ ವಿಶ್ವಮೋಹನಂ ಹರಿದಧೀಶ್ವರಂ ಆರಾಧ್ಯ ಪಾದುಕಂ ಹರಿವಿಮರ್ದನಂ ನಿತ್ಯನರ್ತನಂ ಹರಿಹರಾತ್ಮಜಂ ದೇವಮಾಶ್ರಯೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಶರಣಕೀರ್ತನಂ ಭಕ್ತಮಾನಸಂ ಭರಣಲೋಲುಪಂ ನರ್ತನಾಲಸಂ ಅರುಣಭಾಸುರಂ ಭೂತನಾಯಕಂ ಹರಿಹರಾತ್ಮಜಂ ದೇವಮಾಶ್ರಯೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಶ್ರುತಜನಪ್ರಿಯಂ ಚಿಂತಿತಪ್ರದಂ ಶ್ರುತಿ ವಿಭೂಷಣಂ ಸಾಧು ಜೀವನಂ ಶ್ರುತಿಮನೋಹರಂ ಗೀತಲಾಲಸಂ ಹರಿಹರಾತ್ಮಜಂ ದೇವಮಾಶ್ರಯೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ 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 ಸ್ವಾಮಿ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿ ಶರಣಮಯ್ಯ